கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, சங்கீதங்கள் தரும் புது நம்பிக்கை என்கிற தியான வரிசையிலே இன்று காலை வேளையிலே சங்கீதம் 146 நாம் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 146 ஒரு விசேஷம் உண்டு. அந்த சங்கீதத்தை அறிஞர்கள் எவனமாய் தலைப்பிட்டு அழைக்கிறார்கள் என்றால் மாபெரும் துதி சங்கீதம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த சங்கீதம் முதல் வார்த்தை அல்லேலுயா என ஆரம்பிக்கின்றது. அவனமாகவே கடைசி வார்த்தையும் அல்லேலுயா என்று முடிகிறது. இதனால் இதை மாபெரும் துதி சங்கீதம் அல்லது கிரேட் பிரைசிங் சாங் என்று சொல்வார்கள். இந்த சங்கீதத்தை நாம் மூன்றாக பகுத்து தியானிக்க முடியும். 1 மற்றும் 2 வசனங்கள் பக்தனின் உறுதிமொழியை குறித்து கூறுகின்றது. 3 மற்றும் 4 வசனங்கள் பயனற்ற மனித வாழ்வை குறித்து விளக்குகின்றது. 5 தொடங்கி 10 வசனமுடைய உள்ள 3வது பகுதி பாக்கியம் பெற்ற மனிதனை குறித்து பாடுகின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பக்தன் ஒரு உறுதிமொழியை முதலாக எடுக்கின்றான். என்ன உறுதிமொழி என்றால், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். 2வது வசனம், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பெரிய உறுதிமொழி! தேவனுடைய அன்பை ருசித்தவனாக அவன் ஒரு பெரிய உறுதிமொழி எடுக்கின்றான், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். ஆம், நாம் உயிரோடு இருக்கிற நாட்கள் வரை தேவனை துதிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்வு அற்பமானது, குறுகியது. அதைத்தான் 3 மற்றும் 4 வசனங்களில் அவன் சொல்கின்றான், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஆம், மனித வாழ்க்கை குறைவானது. ஆகவே குறைவான வாழ்க்கை உள்ள மனிதனை நம்பி நாம் வாழ ஆரம்பிப்போமானால் சில வேளைகளிலே நாம் ஏமாந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்திலே ஒரு முறை ஒரு ஓமை சொன்னார். அந்த ஓமையிலே அவர் ஒரு அருமையான சம்பவத்தை நினைப்பூட்டுவார். ஒரு பணக்காரன், என் ஆத்துமாவே புசித்து குடி, நான் வீட்டை பெரிதாக்குவேன், களஞ்சியங்களை பெரிதாக்குவேன் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றான், சொல்லுகின்றான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், மதிகேடனே, இன்று இரவு உன் ஜீவன் எடுக்கப்படுமானால் உனக்கு என்ன லாபம் என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஆம், நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. நான் நம்புகிற மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றது. இதை உணர்ந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் மனிதனை நம்புவதை விட நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். ஏனென்றால் அவரின் வாழ்க்கையிலே செய்த செயல்கள் ஏராளம் ஏராளம். அதைத்தான் இந்த சங்கீதத்தின் 3வது பகுதி 5வது வசனம் தொடங்கி 10 வரை சொல்கின்றான். ஏனென்றால் முதலாவது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தரிடம் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஏனென்றால் 6வது வசனம், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுள்ள யாவற்றை உண்டாக்கினவர். ஆம், படைத்த தேவனாக பார்க்கின்றான். ஆகவே அவரை துதிக்க வேண்டும். அடுத்ததாக 7வது வசனத்தில் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்றார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். ஆகவே விடுதலை அளிக்கிற தேவனாக, போஷித்து பராமரிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நான் அவரை துதிப்பேன். அத்தோடு 8வது வசனத்தில் சொல்கின்றார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். குருடரை கண்களை கர்த்தர் திறக்கின்றார், சுகப்படுத்துகின்றார். ஆகவே சுகப்படுத்தும் தேவனாக இருக்கின்றபடியினாலே நான் கர்த்தரை துதிப்பேன். அடுத்ததாக 9வது வசனத்தில், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். ஆம், விதவைக்கு நியாயம் செய்து துன்மார்க்கனை தண்டித்து நீதி செய்கிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே நான் அவரை உயிரோடு இருக்க மட்டும் துதிப்பேன்.
பத்தாம் வசனத்திலே கர்த்தர் சதா காலங்களில் அரசாளுகிறார். ஆகவே அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடினாலே நான் அவரை துதிப்பேன் என்று அறிக்கையிடுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனை போல நாமும் ஆண்டவருடைய படைப்பின் வல்லமை உணர்ந்திருக்கின்றோமா? அவருடைய விடுதலையின் வல்லமை உணர்ந்திருக்கின்றோமா? அவருடைய பராமரிப்பின் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற வல்லமை உணர்ந்திருக்கின்றோமா? அவர் நீதி செய்கிறதை உணர்ந்திருக்கின்றோமா? எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே அரசராக இருந்து இந்த உலகத்தை ஆளுகிறார் என்பதை உணர்ந்திருக்கின்றோமா? அப்படி உணரவில்லை என்றால் நாம் இன்று ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டவர்களாக, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டுவிட்டு அவரை உயிரோடு இருக்கும் மட்டும் துதிப்பேன் என்கிற தீர்மானத்தை இந்த சங்கீதக்காரன் எடுத்த வண்ணமாக எடுக்க வேண்டும். அப்படி எடுப்போமானால் ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு அபரிமிதமாக இருக்கும், ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும், அற்புதங்களை அனுபவிக்கிற வாழ்வாக இருக்கும். நாள்தோறும் அல்லேலூயா சொல்லி அவரை துதித்து அவரோடு உறவாடுகிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.